ஆவாரம் பூவில் பொரியல் செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். எல்லாருமே இந்த கடையில் வாங்கி இந்த வெள்ளைக்கோழி முட்டையெல்லாம் சாப்பிட்றத வந்து நிப்பாட்டுங்க. ஏன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட உடல் நலம் தான் முக்கியம், மற்றதெல்லாம் வந்துட்டு அப்புறம் தான். ருசிக்காக யாருமே சாப்பிடாதீங்க, உடல் நலத்துக்காக எல்லாருமே சாப்பிட ஆரம்பிங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு பாத எரிச்சல், மதமதப்பு, மூட்டு வலி, அதிக தாகம், சாவாரை பூத்து இருக்க சாவாரை கண்டதுண்டோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பூவில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. காலை நேரத்தில் டீ குடிக்கிறீங்க இல்லையா, பால் கலந்து அதை குடிக்கிறத தவிர்த்துட்டு இதை டீ வச்சு குடிங்க. ஸோ இந்த முட்டை ஓட நம்ம பயன்படுத்தணும் இல்லையா, அதை தூக்கி போடாதீங்க யாருமே. இப்போ இலையில நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். பார்க்கும்போது அப்படியே எச்சு ஊறுது இல்லையா, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. முட்டை வறுவலும் ஆவாரம் பூவும் சேர்த்து சாப்பிட இல்லை. இப்போ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அடுத்தது பார்க்குறவங்க ஸோ அருமையாக இருந்திருக்கும் போல் நம்மளும் முயற்சி பண்ணலாங்கிற ஆர்வத்தை அவங்களுக்கு தூண்டும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் ஆவாரம் பூவில் பொரியல் செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக அதெல்லாம் தெரியும். ஸோ நான் வீட்டிலேருந்து வெளியே போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ரோட்டில் நிறையா பூக்கள் இருந்துச்சு, பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த இதெல்லாம் மட்டும் நான் தனியாக வந்து கிள்ளி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது எப்படி பறிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலனா, நான் ஆல்ரெடி ஆவாரம் பூவில் டீ போடுறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ண தெரியலை. இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஹவு டு ப்ரிப்பேர் ஆவாரம் பூ டீன்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா மோருங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனும் வந்துட்டு லென்த்தாக வந்துட்டு வரும். இப்போ வந்துட்டு காமிக்கிற பாருங்கள். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஹவு டு ப்ரிப்பேர் ஆவாரம் பூட்டி அப்புறம் லைக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து கீழே ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ஆவாரம் பூட்டி வந்துட்டு எப்படி செய்கிறதுங்கிறத கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்துட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு வில்லேஜ் குக்கிங்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து வச்சுருக்கேன். இது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் அதில் இருக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்து கண்டிப்பாக அதனோட பலன்களை நீங்கள் பெறலாம். ஸோ நான் பார்த்தீங்களா ஆவாரம் பூவை வந்து இதில் மட்டும் நான் போட்டு கழுவிக்கிட்டு இருக்கேன். பூச்சிகள் ஏதாச்சும் இருக்கலாம் இல்லையா, ஸோ அதனால் அதை நல்லா கழுவிக்கலாம். ஒரு வாளியில் போட்டு கழுவிட்டு போட்டே அந்த மாதிரி ஒரு கிண்ணியோ இல்லை சும்மா நார்மலாக கழுவினாலும் ஓகே தான், அதை எடுத்து கூட அப்படியே போட்டுக்கலாம். ஊற்றிட்டோம்னா அது அப்படியே தண்ணி வடிஞ்சிடும், அதுக்காக நான் இதை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இது அவ்வளோதான், தண்ணியெல்லாம் கீழே போயிடும். இதை எடுத்து நம்ம கொண்டு போய் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆவாரம் பூ ரெசிபியை இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அடுப்பு எல்லாமே தயார் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வடச்செடி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாயிருச்சு. அடுத்ததாக கடுகு வந்துட்டு இதில் சேர்த்திக்கலாம். நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இல்லையா. அடுத்து நம்ம தோட்டத்துலேருந்து கருவேப்பில் வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு தாளித்து விடுங்க. அடுத்து வந்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஓகே தான், பெரிய வெங்காயமாக இருந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறையா ஆட் பண்ணோம்னா நல்லா வந்து ருசியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு நிறையாவே வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வந்துட்டு இது ப்ரௌனிஷ் ஆகணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா ருசியாக இருக்கும். அடுத்தது பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு நாலஞ்சு பல்ல வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் வந்து இதில் சேர்த்திக்கலாம். நான் ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன், காரம் வந்துட்டு அதிகமாக வேணாங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆவாரம் பூ வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் போகிற வர வழியில் வந்து இருந்துச்சுனாலோ பறிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. இதனால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவைலாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவுமே நல்லது. ஸோ இப்போ நம்ம கழுவி வச்ச ஆவாரம் பூ இதெல்லாம் வந்துட்டு இப்போ இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் போட்டு. நீங்கள் வெறும் ஆவாரம் பூ மட்டும் போட்டு இந்த வெங்காயத்தோடு வந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை முட்டையெல்லாம் வந்து ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம், அதுவும் இன்னமும் ருசியாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி முட்டை வந்துட்டு இதில் சேர்த்திக்க தான் போகிறேன்.
இத ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா லேசா வந்துட்டு ப்ரவுனிஷா வந்துட்டு கலர் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. நான் மூணு முட்டை வந்து எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டை தான், எங்கள் வீட்டில் வந்து கோழி வளர்த்துறோம், அந்த முட்டையை தான் இதில் பயன்படுத்த போகிறேன். எல்லாருமே இந்த கடையில் வாங்கி இந்த வெள்ளைக்கோழி முட்டையெல்லாம் சாப்பிட்றத வந்து நிப்பாட்டுங்க, ஏன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக பெண்கள் வந்துட்டு அந்த முட்டைகளை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்காதீங்க, ரொம்பவுமே கெடுதல் தரக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழி முட்டைகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க, ஏன்னா நம்மளோட உடல் நலம்தான் முக்கியம், மற்றதெல்லாம் வந்துட்டு அப்புறம்தான். ருசிக்காக யாருமே சாப்பிடாதீங்க, உடல் நலத்துக்காக எல்லாருமே சாப்பிட ஆரம்பிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முட்டைகள் வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டைங்கனால சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் லிக்விட் கம்மியாக தான் இருக்கும், அந்த எல்லோ மட்டும்தான் அதிகமாக இருக்கும். நான் எனக்கு மட்டும் பண்ணுறதுனால மூணு முட்டையும் கொஞ்சமான பூவும் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலி வந்துட்டு நிறையா பேர் இருக்கீங்கன்னா ஒரு மூணு பேர் நாலு பேர்லாம் இருக்கான், கொஞ்சம் நிறையா பூக்கள் வந்து பறிச்சுட்டு வந்துக்குங்க. முட்டைகள் ஒரு நாலஞ்சுக்கு மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பத்தும், ஏன்னா இதுக்கு வந்து கம்மியாக தான் வரும். நாட்டுக்கோழி முட்டையும் அந்த பூவெல்லாம் சேர்த்தனோம்னா சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ உடச்சி ஊற்றி வச்சு இல்லையா, அதை நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு காரம் வேணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம். நான் வந்துட்டு மிளகாய்த்தூள்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஸோ எனக்கு காரம் வந்து அதிகமாக சேர்த்திக்க மாட்டேன். இப்போ வந்துட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கினா போதும். நல்லா போட்டு இதை வணக்கிக்கலாம். இந்த ஆவாரம் பூவை நம்ம சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, அதில் ஒரு சில தான் நம்ம வந்துட்டு மேலோட்டமாக பார்த்துடலாம். ஏன்னா டீப்பாக போனோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, நிறைய நேரம் இழுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க, முகத்தில் வந்து கரும்புள்ளிகள், இந்த மாதிரி அன்னிவன் டோன் இருக்கவங்க, அவங்க எல்லாருமே இந்த பவுடரை அரைச்சி முகத்தில் பூசி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாக சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய் இருக்கவங்க முக்கியமாக இதை எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு பாத எரிச்சல், மதமதப்பு, மூட்டு வலி, அதிக தாகம், நரம்பு தளர்ச்சி, சிறுநீரக பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். அவங்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. அவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு மூணு நேரம் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஸோ இப்போ வந்துட்டு நான் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், இது ரொம்பவும் நல்லது இல்லையா? மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மிளகுத்தூள் வந்துட்டு நம்ம இறக்க போகிற நேரத்தில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டோம்னா அருமையான டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெறும் ஆவாரை போட்டு குளிக்க முடியாதவங்க பாசி பயிறு மாவையும் கலந்துட்டு குளித்தாங்கன்னா இன்னும் அருமை. எந்த ஒரு தோல் நோய் இருந்தாலும் பறந்து போயிடும் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவாரைக்கு ஒரு பழமொழியே இருக்குது, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. அதுக்கேற்ற மாதிரி இந்த பூவில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் சூடு இருக்கவங்க, சூடுனால எரிச்சல் வந்துட்டு ஒரு சிலருக்கு ஏற்படும், அவங்க இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கவங்க இதை எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. மேக்ஸிமம் இதை வந்துட்டு கஷாயம் வச்சும் குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தில் டீ குடிக்கிறீங்க இல்லையா, பால் கலந்து அதை குடிக்கிறத தவிர்த்துட்டு இதை டீ வச்சு குடிங்க. வாய்ப்புண் உள்ளவங்களும் இதை வந்துட்டு சாப்பிட்டு வர்றதுனால சீக்கிரமாக குணமாகும். ஸோ இந்த முட்டை ஓட நம்ம பயன்படுத்தணும் இல்லையா, அதை தூக்கி போடாதீங்க யாருமே. செடிங்களுக்கு உரமாக கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது, அதில் ஏகப்பட்ட சத்துக்கள் செடிங்களுக்கு கிடைக்குது. நம்ம வெளியில் ரோட்டோரத்தில் தூக்கிறதுனால அதில் எந்த ஒரு பயனுமே கிடைக்க போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் செடிகள் இருந்துச்சுன்னா அதை நொறுக்கியோ வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் அடித்து கூட போடலாம். இப்போது கொத்தமல்லி தழை வந்து நான் தூவி விட்டுட்டேன், அதை அப்படியே ஒரு லைட்டை கிளறி விட்டு வாழை இலையில் வந்து நம்ம சுட சுட வந்துட்டு பரிமாறி சாப்பிட்றது அப்படியே ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். இப்போ இலையில நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன், பார்க்கும்போது அப்படியே எச்சி ஊறுது இல்லையா, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. முடிஞ்சளவுக்கு நீங்கள் இப்போ வெயில் சீசன் இருக்கிறதுனால ஆவாரம் பூ வந்துட்டு பிழிஞ்சிட்டு வந்து காய வச்சு பொடியாக்கி வீட்டில் வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் டீ தூளுக்கு பதிலாக ஒவ்வொரு ஸ்பூன் அதை ஆட் பண்ணி டீ குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவுமே அருமையாக இருக்கும். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது, நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த விஷயத்தை நான் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து மாத்திரைக்கு வந்துட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இயற்கையாக கிடைக்கிற
இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு உங்கள் உடம்பை அருமையாக பாதுகாக்கலாம். ஸோ நீங்கள் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு சக்கரை நோய் வந்து தீர்ந்து போயிடுமா? கண்டிப்பாக முடியாது, அது நடக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆவாரம்பூவை எடுத்துக்கலாமே ஃப்ரீயாக, மாதம் மாதம் 2000-3000 காசு செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் ஒரு செடியை வைங்க, எவ்வளவு நன்மை தருது அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இந்த முட்டை வறுவலும் ஆவாரம்பூவும் சேர்த்து சாப்பிட இல்லை, வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உணவை வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டு தந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அடுத்தடுத்து பார்க்குறவங்க ஸோ அருமையாக இருந்திருக்கும் போல் நம்மளும் முயற்சி பண்ணலாங்கிற ஆர்வத்தை அவங்களுக்கு தூண்டும். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் எல்லாருமே வந்துட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய ருசியை வந்து கமெண்ட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஏதாச்சும் சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க யாராச்சும் வந்துட்டு உங்களுக்கு அதை பற்றின பயன்கள் அவங்க எப்படியெல்லாம் சாப்பிட்டாங்கங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்டில் போடுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்குவேன், நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஒரு சிலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.